ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அருண், தமிழ் எசென்ஷியல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் ஃபோனில் இருக்க முக்கியமான ஃபோட்டோஸாக இருக்கலாம், எந்த ஃபோட்டோஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சா, இல்லை நீங்கள் டெலிட் பண்ணும்போது மற்ற ஃபோட்டோஸும் டெலிட் ஆயிடுச்சா, கவலையே தேவையில்லை, உடனே எடுத்துக்கலாம். அது எப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இதுக்கு நம்ம எந்த வித ஆப்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எந்த வித ஆப்ஸ் இல்லாமலே. இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆனால் அதில் 100% யூஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ பார்க்க போகிறது எந்த வித ஆப்ஸுமே இல்லை, நம்ம ஃபோனில் இருக்கிறத வச்சு செட்டிங்கை வச்சு நம்ம எப்படி நம்ம டேட்டாஸ் எடுக்க போகிறோம், நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் இருக்கும், கீழே அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன் எல்லாமே 100% கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சில ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரூட்அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது பண்ணால் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. நம்ம நார்மலாகவே ரொம்ப நாள் ஃபோட்டோஸ் கூட எப்படி எடுக்கணுன்றத இப்போ பாருங்கள். போய் சின்ன செட்டிங்கிலே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம், உங்கள்கிட்ட டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டாப்பில் 3 பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி ஷோ ஹிட்டன் ஃபோல்டர் அதை கொடுத்துருங்க. இதில் நார்மலாகவே சில ஃபோல்டர்ஸ் ஹைட் ஆகி தான் இருக்கும், அதை நம்ம வந்து ஷோ கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்தீங்கன்னா டிசிஐஎம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிசிஐஎம்மில் தான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கேமரா ஃபோட்டோஸ் எல்லாமே போய் சேவ் ஆகும், அதனால் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிலாம் இருக்கும். அதில் இருக்குது பாருங்கள் தம்ப்நெயில் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த தம்ப்நெயில் இதுக்குள்ளே தான் உங்கள்கிட்ட வந்து டெலிட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் போய் சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், என்கிட்ட 6229 ஃபோட்டோ இருக்குது, உள்ள இத்தனை ஃபோட்டோஸ் வந்து உள்ளே சேவ் ஆகிருக்கு. எப்பொழுதுமே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு காப்பி அது பேக்கப் எடுத்துக்கும். நீங்கள் டெலிட் பண்ணால் இதுலேருந்தான் எடுக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், எப்படிலாம் நிறைய ஆப்ஸ் வச்சு எடுக்கிறோம், நிறைய ஆப்ஸ் வச்சு எடுக்கும் போது மட்டும் எப்படி இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிக்கலாம். அது மாதிரி அது வந்து இங்கேருந்து தான் வருது, சிம்பிள். இதுலேருந்தான் உங்களுக்கு அங்கே வரும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த தம்ப்நெயில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும், என்கிட்ட இத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, உங்கள்கிட்ட எத்தனை இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும், அதில் டாப்பில் இந்த 3 பாயிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீநேம்ன்றதை கொடுத்துருங்க. ரீநேம்ன்றதை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு உரிய நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெலீட்டட் பிக்ஸ் எப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டெலிட்டட் ஆர் ரீஸ்டோர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சேவ் பண்ணி நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உள்ள பிக்சர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எல்லா பிக்சர்ஸும் உள்ளே தான் இருக்குது, இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது எது வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எது எது வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வித அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ள எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும், நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். பை.